கொக்குவில் ஏபி விளையாட்டுக் கழகத்தினால் நடத்தப்பட்ட அணிக்கு 11 பேர் கொண்ட துடுப்பாட்ட சுட்டுப் போட்டியின் இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது. இப்போட்டி கொக்குவில் இந்து கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. இவ்விறுதிப் போட்டியில் இணுவில் கலை ஒளி விளையாட்டுக் கழகத்தை எதிர்த்து திருநெல்வேலி முத்துத்தம்பி விளையாட்டுக் கழகம் மோதிக்கொண்டது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இணுவில் கலை ஒளி விளையாட்டுக் கழகத்தின் அணித்தலைவர் பான அஜந்தன் முதலில் துடுப்படுத்த தீர்மானித்தார். இதன் அடிப்படையில் முதலில் துடுப்படுத்தாடிய கலை ஒளி விளையாட்டுக் கழக அணியினர் அணித்தலைவர் அஜந்தனின் அரைச்சத உதவியுடன் 16 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 104 ஓட்டங்களை பெற்றனர். 105 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் துடுப்படுத்தாடிய முத்துத்தம்பி விளையாட்டுக் கழக அணியின் துடுப்பாட்ட வீரர்கள் சோபிக்க தவறிய நிலையில் 15.4 ஓவர்களில் 94 ஓட்டங்களை பெற்று சகல விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியடைந்தது. கலை ஒளி விளையாட்டுக் கழக அணி சார்பாக கார்த்திக் 4 விக்கெட்டுகளையும் அரவிந்தன் 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். ஆட்டநாயகன், சிறந்த துடுப்பாட்ட வீரர் ஆகிய விருதுகளை கலை ஒளி விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் அஜந்தன் பெற்றுக் கொண்டார்.